அது என்ன சாம்ப கூட முடியாது. மனுஷன் செத்தா என்ன முடிஞ்ச போகுது? ஒன்றும் கிடையாது. மீன் செத்தா கருவாடு, மீன் செத்தா வெறும் கூடுறாங்க. மீனையாவது கருவாடா விற்கிறாங்க, வைக்க முடியுமா? அண்ணா கரடு முடியாது, வைக்க முடியாது. கோயில போடுவேன் என்ன இந்த பொண்ணு நம்ம எமௌண்ட் அடமா வச்சு திங்க போகணும்பாய். என்ன மனுஷன் செவடா அதுக்குள்ள பார்த்தா நான் பெருசு நீ பெருசு. மனுஷப்ப என்னது ஜாதிக்கு போறேன்னு கேட்கிறேன். பணம் 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 அலைகிறேன், காசு பணம் உண்டாட்டி கேட்கறேன், பிள்ளைக்கு கேட்கறேன், எத்தனை கேட்க போறேன். பசுமாடு சாகும் போது கண்ணு குடிக்கு வாயில வைக்க சுத்தி விட்டா ஜாகாது. அது ஒளி போய் பிடிச்சிக்கல, இப்படிதான் பிடிச்சிக்க முடியும். எத்தா என்னத்தையோ காலம் இதுக்காக பணம் பணம் மனுஷன் அலைகிறாங்க. ரெண்டு சங்கடமா இருக்குது, சாப்பிடாம தூங்காம என்ன பதிச்சா சோர்ந்தா சாப்பிடலாம். ஆமா அதுவும் கிடைக்கல. 2000 நோட் இருந்தா திங்க முடியுமா? நம்ம கழுதியா காய்க்குதுங்க. அதுக்கு அது நிச்சயமா பணம் ஒரு அளவு தான், அதுக்காட்டி ஆகும். எந்த நேரம் பணம் பணம் அது இந்த பணத்துக்காட்டி வருங்க. மனுஷன் காரைக்குடியில இருந்து வேன் எடுத்துக்கிட்டு 6 மணிக்கு எல்லாம் புரட்டு வந்துட்டாங்க. என்ன மனுஷன் ஏன் நீ அப்படியே குண்டக்கூடிய நிலைக்கு போக வேண்டியதுன்னா என்ன மாதிரி நீ அதுக்கான வந்த நாங்கள அதுக்குதான் வந்தான். அதுல விஷயம் இருக்கு தம்பி. காசை அளவா சேர்த்தோம்னா அது நம்மளை காப்பாத்தும், அளவுக்கு மேல சேர்த்தோம்னா அதை நம்ம காப்பாத்தும். வீட்டில் வைக்கிறதா, பேங்கில் போடுறதா, எவண்டி முடிச்சு வச்சா கொண்டு போடுவாங்களா, பேங்கில் வச்சா கொஞ்சம் வேலை ஆயிருமா, வீட்டில் வச்சா கவாண்டு போயிடுவாங்களா, தூக்கம் வராது நிம்மதியா? அதையும் பொட்டியை பார்த்தவங்க படுத்துட்டு வச்சுருக்கேன். கேட்டுக்க அது மனுஷன் அளவாட்டம் தான் இருக்கேன். உண்ண உணவு உடுத்த விட இருக்க இடம் அவ்வளவுதான். சாமியார் செவடால் பேசினா அப்படி இப்ப கேட்டுக்கிட்டா இருந்தேன். காலில் வளர்ந்துருச்சா? இப்ப காலில் விழா செவிட்டு போறாங்க. அதை அடைச்சிட்டேன் கிடக்கு, அதையும் மீறி கேட்குதே. நான் என்ன செய்வேன்? என்ன செவலாவை வரட்டும் போட்டும், ஆனால் நான் பார்த்துக்கிறேன், பேத்துக்கிறேன். என்ன பேச போறாரு? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சு வரேன். உன் தயவு இருந்தா போதும் பாத்துக்கிறேன். எப்போ உங்க கூட இன்னும் சவுடால் சண்முக சுந்தரத்தை ஆள் அப்ப வாய் மாதிரி உள்ள ஓய் உட்காந்துட்டு வந்து அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னு தேவையாது. சரி, உன் மோத்துக்காக இன்னைக்கு பாக்குறேன் தரேன். அடிக்க மாட்டேன், தரச்சு எனக்காண்டி பாக்கணும். அடிக்க சொல்றேன். சாமியார் அடிச்ச பாவத்துக்காக கூப்பிடவா? சாமியார் சார். என்ன சாமியார் சார் முடியா? ஏங்க நாரதரையா? ஏங்க நான் ஒரு புருஷன். நீங்க நாரதர்களா? இப்ப நீங்க நாரதர்களா இருக்கிறியா? எல்லாரும் வேஷம் போடணும். எங்க வாங்குங்க, வாத்தியார் அடிக்க மாட்டாரா? நீ இப்ப எக்ஸ்ட்ரா கிட்டலாம் கூடாது. வாத்தியார் நான் கம்பு இருக்கணும், மண்டே கிட்டே திறந்து விட்டுறாங்க. பயணி வர மாட்டேங்க, நின்று ஆள் வராங்க. நான் போய் அந்த பின்னாடியே முடிஞ்சுக்கிறேன். அதுதான் நமக்கு நிரந்தரமான போட்டோம். குளிச்சு பின்னாடி கூட வந்துக்கலாம், அதுக்கு சத்தில்ல. பாப்பா உங்க வாத்தியா
போட்டிய நாளைக்கு வச்சுக்கோமா இப்பதான் மண்டபடப்படாது உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்தவருக்கு சம்பந்தமே கிடையாது. நீர் கடுப்பாக பேசுகிறேன். கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே. தடவுவது கீழே. தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் நிற்கும். செந்தமிழிலே செப்பும் ஐயா என்று சொன்னா செந்தமிழ் தீர்ந்தவள் வைந்தவள் நடந்தவள் முத்தவள் அத்தனை தவறும் எனக்கு தெரியும். தெரியுமோ? தெரியும். தெரியுமோ? சொன்ன அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள். அதை கூட்ட